Happy Diwali! Happy Diwali! Hi, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா எங்களோட திவாலி எப்படி போச்சு அப்படிங்கறத பார்க்க போறீங்க. சோ லாஸ்ட் வீக் நாங்க செலிப்ரேட் பண்ண எங்களோட திவாலி டே தான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. அது கூடவே வந்து கிரைண்டர்ல எப்படி வந்து சப்பாத்தி மாவு பிசையலாங்கற ஒரு டெமோ ரிவ்யூவும் நீங்க சேர்த்து பார்க்க போறீங்க. சோ என்னடா எங்களோட கராஜ்ல ஃபுல்லா இவ்ளோ பாக்ஸஸ் வந்து எல்லா பக்கமும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்மாவும் அவரும் சேர்ந்து இந்த திவாலிக்கு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான். ஸோ கராஜிலேருந்து ஆரம்பித்து வீட்டில் இருக்க எல்லா ரூம் எல்லா க்ளாசட்ஸும் வந்து நீட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் எல்லா ரூமோட ஆர்கனைசேஷன் டிப்ஸ்ன்னு சொல்லி அது தனியாக நான் காட்டுறேன் எவ்வளோ நீட்டாக வந்து நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இதெல்லாம் பண்ணுற கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து வீட்டு வேலை ஃபுல்லாக நான் பண்ணேன். பாத்திரம் கழுவிட்டு சமைச்சிட்டு வேக்யூம் போட்டு லாண்ட்ரி போட்டு இந்த எல்லா வேலையும் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபெஸ்டிவல்ஸ்னு வந்தால் தான் வந்து டீப் கிளீனிங்கே நடக்கும் நம்ம வீட்டிலலாம். ஸோ அம்மா வந்து எங்கள் வீட்டில் பார்த்துட்டு பயங்கரமாக வந்து திட்டு எல்லாத்தையும் வந்து எல்லார் வீடும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் எங்கள் வீட்டில் க்ளாசட் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மோஸ்ட்லி வந்து தேவையில்லாதெல்லாம் டம்ப் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த தேவையில்லாதெல்லாம் டம்ப் பண்ணி வச்சதை கூட நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதனால எங்களுக்கு நிறைய ஐட்டம் எங்கே எங்கே எங்கேன்னு தேடிட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒரு வழியாக கண்டே பிடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் வந்து மண்டே ஒர்க்கிங் டேங்கிறனால சண்டேவே வந்து இந்தியா டைம் படி நமக்கு வந்து சண்டேவே வந்து மண்டே ஆகிடும். ஸோ அதனால் இந்தியா டைமில் நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டேவே வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ க்ளீனிங் ஒர்க்கு சமைக்கிறது அண்டு பட்டாசு எல்லாம் கூட வந்து சண்டேவே வந்து லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஸோ வந்து அந்த டே தான் நாங்கள் போய் கிராக்கர்ஸ்லாம் வாங்கினோம். அதியா மேடம் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டக்கப்புறம் நம்ம அவளையும் கூட்டிகிட்டு போய் தான் வாங்க போகிறோம், செலக்ட் பண்ணிட்டு வரப்போகிறோம். சாட்டர்டே சண்டே வந்து பிக் பாஸ் எபிசோட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீக் டேஸுமே நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த சீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் சைடில் நான் வந்து டிவியில் நல்லா லவுடாக வந்து அதை ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நான் வந்து லாண்ட்ரி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா நான் ஒரிஜினல் சவுண்டே வைக்கலாம், பட் அது வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. ஏன்னா டிவி ஒரு பக்கம் கத்திட்டுருக்கு, நான் ஒரு பக்கம் வந்து கதவு சாத்துறது அந்த வேலை இந்த வேலைன்னு இது பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் வந்து வாய்ஸ் ஓவராகவே சொல்லிடுறேன் எல்லாத்தையும். காலையிலக்கு பூரி மசாலும் பூரியும். ஸோ திவாலிக்கு தான் வந்து எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் கராஜ் க்ளீன் பண்ணதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா எங்களோட கிரைண்டர் அல்ட்ரா கிரைண்டரோட பாக்ஸ் வந்து தூக்கியே போடலை. ஸோ அதை எடுத்து வைக்கும்போது அதுக்குள்ளேருந்து ஆட்டா நீடர் வந்து கிடச்சிது எங்களுக்கு. ஸோ டவ் மேக் பண்ணலாம் எப்படி கிரைண்டர்லே அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ஆனால் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக வந்ததுங்க. நாங்கள் எப்படி பண்ணோன்னா 3 கப்ஸ் ஆட்டா மாவு போட்டுட்டு 1.5 கப் வாட்டர், 1.5 to அதாவது 1.5 to 1.5 கப் வாட்டர் போட்டால் கூட கரெக்டாக இருக்குது. கிரைண்டரோட கல் எடுத்துகிட்டு கல்லுக்கு பதிலாக இந்த ஆட்டா நீடரை வந்து உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ்லேயே வந்து எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. 3 கப் போட்டிருக்குறோம். 1 கப் வேண்டாம், 1.5 கப் மட்டும் ஊற்றலாம். அவ்வளோக்கா வந்து ஒட்டவே இல்லை, எங்கேயும் வந்து ஈஸியாக இருக்குது நமக்கு கழுவுறக்கு கூட. ஸோ சூப்பராக வந்து மாவு நல்லா பிணைஞ்சிடுச்சு.
சாஃப்ட்டா இருக்குதுங்க. சரி மூடி வச்சிடறேன் அவ்வளோதான். வேண்டாம் அது வேண்டாம். மூணுக்கும் ஒன்றரை போட்டுருவோ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாசு வாங்கிட்டு க்ரோசரிஸ் வாங்க வந்திருக்கோம். ஸோ போயிட்டு பார்ப்போம் பார்க்கலாம் என்னென்ன பட்டாசு இருக்குன்னு. இல்லை போவோம். ஸோ நம்மளை மாதிரியே நிறைய பேர் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருந்தாங்க. பட் லைன் வந்து ரொம்ப பெருசு. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா திவாலி டேஸ்லர்னெலாம் ஒரு காம்போ பேக் இருந்தது. அதுலேயே வந்து ஃப்ளவர் பாட்ஸு, ஸ்பார்க்லஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் எல்லாமே போயிடுச்சு. அது நிறைய பட்டாஸ் காலி ஆகிடுச்சு. நாங்கள் ஈவினிங் வந்து வெடிக்க போகிறோம். என்னென்னலாம் பட்டாஸ் வாங்கிட்டு வந்து வெடிக்கிறோங்கிறத ஈவினிங் நான் சொல்கிறேன். இந்த பூஜை ரூம் வந்து உங்களுக்கு ரொம்ப புதுசு. இதுக்கு முன்னாடி நான் கபோர்டில் தான் வந்து ஃபுல்லாக வச்சுருந்தேன். அப்போ இப்போ அதை மாற்றிட்டேன். ஏன்னா அது ஒரு பக்கம் ஷெல்ஃப் மூடியே இருக்கும், எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் ஒரு க்ளாசெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இதை நாங்கள் மாற்றிட்டோம். இந்த திவாலிக்கு தான் ஸ்பெஷல். ஸோ இது தனியாக நான் உங்களுக்கு என்ன எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ திவாலிக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. ரெடி ஆயிட்டு பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து எங்களோட ஃபயர் பிளேஸை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அத்யாவோட திவாலி ட்ரெஸ். அவள் வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸே போடுறதில்ல. நான் அப்படி இப்படி சொல்லி தாஜா பண்ணி உனக்கு கேண்டி தர, ஸ்வீட் தர, பிடிச்சதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி இதை ஒரு வழியாக வந்து அவளுக்கு போட்டு விட்டாச்சு. ஹெல்ப் பண்ணுங்கம்மா சீட் பெல்ட் போட. செருப்பு உள்ள போய் கழட்டிக்கலாமா? அது இறங்கி வாங்க. நான் உன்னை எடுத்துக்கிட்டா அப்போ செப்பல் நீ கழட்டி விட்டு. ஸோ எப்பவுமே பயங்கர கூட்டமாக இருக்கும் திவாலி அன்னைக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா சண்டே ஈவினிங்கே போனதுனால அவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை. போனதும் ஆர்த்தி கிடச்சிது, கரெக்டாக பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அம்மா பார்த்திங்கன்னா காலையில் மத்தியானமே வந்து அல்வா பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து இப்போ வீட்டல்வா சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மா வடையும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ வடை இதெல்லாம் மத்தியானத்துக்கு பண்ணதெல்லாம் இதெல்லாம் தான் நாங்கள் மத்தியானத்துக்கு பண்ணியிருந்தோம். ஸோ வெண்டைக்காய் பொரியல், சாதம், வடை, குழம்பு, அப்புறம் வீட்டல்வா, இதுதான் எங்களோட சிம்பிளான திவாலி ஸ்பெஷல். பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் வாசலில் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ தீபாவளி டெக்கரேஷனில் ஹாலோவீன் டெக்கரேஷனும் கலந்துருக்கு. இங்கே வந்து இல்லை, நான் வந்து மேட்ச் பாக்ஸ்
அண்ட் வீட்டுக்குள்ளே வந்து ஃபயர் பிளேஸில் சும்மா ஒரு லைட்டு கார்லண்ட் போட்டுட்டு அண்ட் எல்இடி லேம்ப்ஸ் வந்து வச்சோம். நான் அதியாக இருக்கிறனால கண்டிப்பாக ஆக்சிடென்ட்ஸ் பண்ணுவா, ஏதாவது கொட்டுவா. அதனால் கார்த்திகை தீபத்துக்கு தான் நாங்கள் ஃபுல்லாக தீபம் ஏற்ற போகிறோம். கோலி பட்டாசு, அப்புறம் ஸ்னாப் கிராக் பாப், இது ஒரு புஷ்வான மாதிரி. அப்புறம் அதுவே வந்து இந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிறது வந்து ஸ்பார்க்கிள் ஆகும், புதுசாக ஐஸ்கிரீம் கோன் மாதிரி ஒன்று. ஸ்னோ கோன் தொடாதீங்க, ஸ்னோ கோன் ஃபேவரட். அண்ட் இன்னொரு ஹென் பட்டாசு. அண்ட் வெரி சாரி ஃபார் த லேட் விஷஸ், பட் உங்கள் தீபாவளி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தீபாவளி மாதிரி எப்பவுமே வந்து நீங்கள் சந்தோஷமாக உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா மொமெண்ட்ஸையும் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.